சரி இப்ப அடுத்த கேம் உள்ள போறோம் சரிங்களா. இந்த கேம் பேர் வந்து இருங்க நான் சொல்றேன் பேர் கூட பார்த்துதான் என்னோட அவர் எடுத்தாலும். ஆமா ஆமா சென்னை சென்னை தமிழுக்கும் செந்தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வித்தியாசம் இருக்கிறது பண்ணிவிடலாம் டபாய்கிரியா ஏமாத்திரியா மகிழ்ச்சி அப்படி சொல்லணும்னே குஜால்னா ஜாலினா இங்கிலீஷ் மகிழ்ச்சி. இல்ல இல்ல எனக்கு தான் பாயிண்ட், எனக்கு தான் பாயிண்ட். ரெண்டு ஒண்ணு என்னோடது அவர் எடுத்தாலும் அவருக்கு பாயிண்ட் தான். அதெல்லாம் புதுசு புதுசா ரூல்ஸ் வச்சுக்கிட்டே வருவாங்க கேம் முடியறதுக்குள்ள ஃபுல்லா ரூல்ஸ் அங்கேயும் கத்துக்கிட்டு வேற யாராவது ரெண்டு பேரும் இன்டர்வியூ எடுக்கும்போது அப்ப அதை கரெக்டா பண்ணிடுவாங்க. நான் ரெண்டு பாயிண்ட் ஜோப்டா இன்னொரு சொல்லுங்க ஜோப்டா சல்பி ஒண்ணுமே இல்ல அப்படி சல்பின்றது நல்ல தமிழ் சல்பி நல்ல திருக்குறள் இருக்குங்களா சல்பி. இப்ப நீங்க நீங்க ரெண்டு என்ன சொல்லவே இல்ல ரெண்டு அதான் போனதுல நான் எனக்கு இப்படிதான் இருந்தது தப்பு பண்ணிட்டீங்க படிக்க தெரியல நினைக்கிறேன். ஜர்க்காவாத மெர்சல் ஆவாத மெர்சல் தமிழ் கிடையாது அண்ணா மெர்சல் தமிழ் எனக்கு மூணு உன்னோட கொஸ்டினே கிடையாது நான் பார்த்து கேட்கிறேன் எனக்கு எனக்கு அதான் மூணு பாயிண்ட் இப்போ இப்ப உனக்கு புட்டாப்பு முடிஞ்சி அவள் தான் இல்ல விட்டாச்சு அவள் தான் பொய் இதெல்லாம் உட்காந்து இவனே வெளில உட்காந்து யோசிச்சிருந்தேன். ஓகே மூணு பாயிண்ட் நானு என்னதுக்கு மூணு பாயிண்ட் நான் நீ நாலு பாயிண்ட் நாலு தான் அஞ்சு நான் நாலு ஏ ஏமாத்துறீங்க என்ன நாலு குஸ்ட் தான் போயிருக்க எப்படி அஞ்சு பாயிண்ட் வாங்க நீ ரெண்டு பாயிண்ட் தான் நான் நாலு ரெண்டு நாலு எப்படி ஆடாம ஜெயிச்சோம் சிக்கோ பிரச்சனை கரெக்ட் அஞ்சு பாயிண்ட் கம்பா எனக்கு இதுதான் இதெல்லாம் இல்லண்ண சென்னை தமிழ் இல்லைன்னால அப்படின்னா இதெல்லாம் பேசவே மாட்டாங்கண்ணா உங்க வீட்டா உன்ட்ட யாருமே பேச மாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணு கம்பமா கம்பா கம்பா அதோடைய ஆல்டர்னேட் வேர்ட் ஏதாவது இருக்கா கும்பா இது அண்ணனுக்கு பாஸ் பாஸ்னா நீ ஃபெயில் தான் முடியல ஆமா தேவதை குழு என்ன கொடுங்க ஐயோ எனக்கு கொடுங்க உங்களுக்கு குழு கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கான குவஸ்டின்ஸ் குவஸ்டின் குவஸ்டின்ஸ் நிறைய கேட்டீங்களா வைரமுத்து எழுதுனதுனை தமிழ் ஆகும் மிகவும் எளிது எனக்கும் ஏறுது நீ தப்புடா
அடுத்து இப்ப இருக்கிற கொஸ்டின் இப்ப அவன் கொஸ்டின் வந்தான் நினைக்கிறேன். அட அப்ப நான் எத்தனை நான் எத்தனை மூணு ஆ நீ ஆமா மூணு ஆறு ஆறு ஆமா நான் டீசெண்டா வச்சுக்கோங்க நீங்க ஆமா ரொம்ப டீசெண்டா பண்றீங்க நீங்க இந்த கேம்லாம். அடுத்து வாட்சா என்ன மைமானா பூந்துட்டான் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா இல்ல சாதனை சாதனாவா சாதனாவா நல்லா இருக்குமே ரீல்ஸ் எல்லாம் அண்ணா அந்த ரீல்ஸ் நான் பாக்கறதே இல்ல இப்ப நீ அத வெப்சைட் போவ நீ ஓகே நம்ம இப்ப வந்துறோம் வா போய்டு வா அதானே அவரே கை பிடிச்சு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறாரு ஆல் தி பெஸ்ட் அவனால முடியும் முடியும் என்னன்னா வீடியோஸ் எல்லாம் ரீச் ஆகும் நல்லா பண்ணனும் ஆண்ட் வாய்ஸ் எடுக்கறம்மா வீடியோஸ் எல்லாம் நல்லா ரீச் ஆவா அட கொஞ்சம் சும்மா இருக்கியா ஐயோ மிஸ்டர் ப்ரோவோக் டிவி இவர்தான் உங்க ஆங்கரா ஏன் இப்படி உங்க டேஸ்ட் இப்படி ஆயிட்டு தெரியல பாப்பா பாப்பா கம் ஆன் உன்னால முடியும் அதானே என்ன அப்படின்னா நிறைய வெற்றிகள் பார்த்தாச்சு யூடியூப்ல வரவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா படத்துக்கு போகணும் படம் பண்ணணும் நிறைய படங்கள் பண்ணணும் நம்ம ஒரு ஆக்டராகவோ காமெடியனாவோ வில்லனாவோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ரைட் தானே. ஸோ நீங்கள் ஒரு ஆக்டர் ஆகணும் விரும்புறீங்களா இல்லை காமெடியன் ஆகணும் விரும்புறீங்களா இல்லை ஒரு ஹீரோ ஆகணும் விரும்புறீங்களா ஏதாவது ஒன்று ரெண்டு எதில் எது கிடைச்சாலுமே ஓகே இதே மாதிரியே கிடைச்ச வரைக்கும் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம் அது அது எந்த இதில் கரெக்டாக போனாலும் சந்தோஷம்தான். ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் தனியாக காமெடியனாக இருக்கட்டும் இல்லை அது எதுவுமே நடக்கல கிடச்ச வரைக்கும் ஒன்றால் யூடியூப்பில் தான் எடுக்க முடியுது அப்படின்னா இதே யூடியூப்பில் இது நம்ம பண்ணோம்னா இது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் அவ்வளோதான். அது ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான். இப்போ அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்பு வந்துகிட்டு இருக்காங்கன்னா எல்லாருக்கும் வருது இங்கே எனக்கு எதுவும் வரல. ஸோ அர்ஷத் கான் வந்து ஒரு காமெடியன் ஆகணும் விரும்புகிறாரா இல்லை ஒரு நடிகன் ஆகணும்னு விரும்புகிறாரா? இல்லை அண்ணன் சொல்கிறது தான். இப்போது நம்ம இதில் ஆஃபீஸில் நிறைய ரேண்டம் வீடியோலாம் நடிக்கிறாங்க எல்லோரும் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் அப்படின்னும் நம்ம ஜாலியாக ஒரு பிளாக் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதில் தான் வந்து நம்ம நம்மளாகவே இருக்க முடியுது. நம்ம நம்மளாகவே இருந்து ஜாலியாக அண்ணன் பேசிக்கும் போது என்ன என்ன கலாய்க்கிறாங்களோ நான் என்ன அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறோம் அதுதான் நம்மளோட இயல்பு. நம்ம இயல்பை பார்த்து மக்கள் சிரிக்கணும். நம்மளால் வந்து ஒரு நாலு பேர் நல்லா பண்ணீங்க உங்களால் நீங்கள் ஹாப்பியானு சொன்னாங்கன்னா அதுதான். என்ன அப்படின்னா இரவு நிழல் படம் பார்த்தீங்களா? இல்லை விமர்சனங்களும் பத்தியும் இப்ப எல்லாருமே பேசுறாங்க. ஏன்னா ப்ளூ சட்டை மாறன் அவரோட விமர்சனத்துக்கு ஆப்போசிட்டா நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரேகா நாயருக்கும் பயில்வானுக்கும் ஒரு வாக்குவாதம் நிறைய போணுச்சு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு படத்தை எப்படி விமர்சனம் பண்ணுறது ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க எனக்கு எனக்கு அது பெரிய ஐடியாலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு படத்துக்கு தப்பாக ரிவ்யூ கொடுக்கறதுனால அந்த படத்தை போய் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது ஒன்று கிடையாது. இன்னொன்று அவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதை எடுத்துக்கிறவங்களோட மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. நாளைக்கு நானே படம் நடித்து அதை அவர் நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த ஜோக் எதுவுமே சிரிப்பு இல்லைன்னு சொன்னால் அவர் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். அவரை நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். அவர் சொல்லும் போது நான் எல்லாத்துக்குமே சிரிச்சிருக்கேன். ஆனால் அவர் சொல்கிறதுக்கான ஒரு படத்துக்கு போகிறேன்னா போகாமல் இருக்கேனா அப்படின்றதுலாம் கிடையாது. அவர் என்னை எந்த கட்டத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணல. இவங்க தான் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மேபி இந்த இதெல்லாம் இருக்குது. இது வந்து பின்னாடியே அங்கே நடக்க போகிறது முன்னாடியே சொல்லிடுவானுங்க ஏதாவது ஒன்று ஸ்பாயிலர்ந்து கதை பற்றிட்டு வர்றானுங்க. நான் கதை கேட்டு தான் படமே பார்க்க போவேன் ஜென்ரலாகவே. இது வந்து ஓ இதில் வந்து கடைசியாக இப்படி வரும் இப்படி வரும் கடைசியில் இவரோட பையன் தானே ஆயுது இப்படின்னு விக்ரம் கதை ஃபுல் கதை கேட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்க போனேன். ஓ ஆமாம் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதை தாண்டி நமக்கு சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால் என்ன தான் பண்ணாலும் அவர் சொன்னாலுமே சரி சொல்லினாலும் சரி படம் பார்க்குறவங்க படம் பார்க்க போயிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அந்த ரிவ்யூவை ஜாலியாக எடுத்துக்கணும். அந்த ரிவ்யூ மட்டும் இல்லை எல்லா ரிவ்யூவுமே ஜாலியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இது இவ்வளோ தூரம் பேசுகிற அளவுக்கு அது வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆங்கர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும்? முதல் நான் ஆங்கர் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானே என்ன முழுசாக ஆங்கரான்றது எனக்கு தெரியல, ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோதான் என்ன கேட்டீங்கன்னா நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இவங்க ஒரு ஃபார்மெட் ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த ஃபார்மெட்டை உடச்சி நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இப்படி தான் இருக்கணும் ஓப்பனிங், இப்படி தான் கொடுக்கணும் எண்டு, நடுவில் இப்படி இப்படிலாம் நான் இருக்கணும், டெலிவிஷனுக்காக இப்படிலாம் பேசணும், இவங்களை இப்படி தூக்கணும் இப்படின்றலாம் ஒன்று இருந்துச்சு. இது எதுவுமே இல்லாமல் நான் ரொம்ப ராவாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனு, தெரிஞ்சவங்க யார் வீட்டுக்காவது போனால் ஒன்று நம்ம எப்படி இருப்போமோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் வர வைக்கிறது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஆங்கரிங்கான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது, அதனால் ஆங்கரிங் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. நீங்கள் யாராவது நல்ல ஆங்கரை பிடிச்சி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் இன்னும் தெளிவாக சொல்லுவார். இதை வந்து நீங்கள் உங்ககிட்டே தான் கேட்கணும், நீ தான் இந்த இதுலேயே ஒரு பெஸ்ட் ஆங்கர், நல்ல கலாயிடா ரெண்டே சப்ஸ்கிரைபர் ரெண்டு ஃபோன் வச்சுருக்கான் அவன் தம்பி, அதில் ரெண்டு ஃபோன்லேயும் ரெண்டு சப்ஸ்கிரைப். ஸோ அப்படி ஒரு சேனல் வச்சு சும்மா நம்ம பண்ணுற வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருந்தேன். ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டோன்னே அவ்வளோ ஒன்றுமே போகல, வியூஸ் எதுவுமே போகல, இதாகல அப்படின்றத தாண்டி அஞ்சு பேர் தான் சப்ஸ்கிரைப், அஞ்சு வியூ தான் போவோம், அதுலேயும் ஒரு ஃபோனில் ரெண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றத வியூஸ் போகிறதுனால ஒன்று இது நமக்கு செட் ஆகல போகும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போதும் ஃபோனை தூக்கி போட்டு அதோட விட்டான். நான் யூடியூபர் கிடையாது, நான் வேற யாரோ வேறு இருக்க திறமையை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு இங்கே வந்து ஏதாலியாக இருக்கிறான். ரொம்ப சந்தோஷமான ரொம்ப சந்தோஷமான இன்டர்வியூ அப்படிங்கிறத தாண்டி ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அரட்டை அரங்கம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்ல, ஒரு பட்டிமன்றம், பட்டிமன்றம் ஷார்ட் ஃபிலிம், வெப்சீரிஸ் இதான் சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா, ஏன்னா இது இன்டர்வியூன்னு சொல்லவே முடியாது. அதை தவிர வேறு என்ன வேணாலும் சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம். சும்மா உட்காந்து பேசியிருந்தானுங்க, புது கேமரா வாங்கியிருக்கோம், அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு ஷூட் வந்தோம் அப்படின்னா சொல்லிக்கோ. ஸோ உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூலில் ஆமாம் இப்போ கன்ஃபார்ம் யுவர் ஆங்கர், ஏன்னா எண்டில் இதை சொல்லியே எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்து அதுதான். ஆமாம், உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூலில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த இன்டர்வியூவை பற்றி சொல்லுங்க. மொத்தத்தில் இந்த இன்டர்வியூ இல்லை, இது ஜாலியான ஒரு கலாய்சேஷன் தான். ஸோ இது வந்து அது எங்கே போனாலுமே எங்களுக்கு இப்படி தான் ஒன்று நடக்கும். அந்த ஆங்கர் பாவம், நீயாவது நீ கொஞ்சம் நிறையா பேசியிருக்கேன், ஜென்ரலாக இன்னும் ரெண்டு பேர் இருப்பானுங்க அவங்க, இல்லை இல்லைன்னா இந்த நாலு பேர் நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசி எங்களுக்குள்ளேயே ஜோக் போட்டு அவர் ரொம்ப நேரமாக நான் கேம்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்டா அப்படின்லாம் நிறைய ஆங்கர்ஸ் வந்து கிளியராக தெரியும். அதனால தான் நாங்களே வாண்டடாக நிறைய கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், அதனால் சூப்பராக இருந்தது, ஷோ நல்லா இருந்தது. சதீஷ் எங்களுக்கு இதுக்கு முன்னிலேருந்தே தெரியும், ஒரு மாதிரி நல்ல திறமையான ஒரு பையன், அவன் ஏன் ஆங்கரிங் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. நல்ல நடிகர், நல்ல பையன், திறமையான பையன், எந்த கெட்டப்பழக்கும் கிடையாது அவனுக்கு. ஸோ இன்னைக்கு இந்த இன்டர்வியூ அதான் சதீஷ் வந்து இதை எப்போ ஒரு மாசமா கேட்டுட்டு தான் ஃப்ரீ ஆயிட்டு ஒரு நாள் சொல்லுங்க, கரெக்டாக நம்ம இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் நம்ம உட்கார உண்டாது அப்படின்னும் போது அந்த ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ப்ரோவோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த இதை பில்லு. ஆமாம் கண்டிப்பாக, ஏன் அப்படின்னா எனக்கு இது இல்லை, முடிஞ்சிருச்சு இவன் திருந்தலமாமா, முடிஞ்சிருச்சு எனக்கு இது பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்ச இன்ட்ரிவ் அப்படின்னு சொல்லுவோம். அது காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் சொன்ன மாதிரி தான், கும்பகோணங்கிற ஊர்லேருந்து அண்ணன் வந்தாங்க, மயிலாடுதுறைங்கிற ஊர்லேருந்து நான் வந்தேன், வேற அந்த ஊரில் யாரும் வரவே இல்லை, லாக் பண்ணிட்டாங்க, தடை போட்டாங்க, சுற்றுவாருங்க இல்லை. ஸோ அப்படியே வந்து நானும் ஒரு ஆங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சது தான், அண்ணன் ஆங்கர் ஆகணும் வந்தாங்க. ஸோ பாதி ரெண்டு பேருக்கு வரும்போது சரி இவங்களை நான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு எப்போ இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சித்தங்க நான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த ஆசை நிறைவேச்சு, இது எனக்கு பர்சனலான இன்டர்வியூ, அட் த சேம் டைம் ரொம்ப ஜாலியான ஒரு உரையாடல் அந்த முடிஞ்சிச்சு. சரி இல்லை, நீ இப்படிலாம் பேசி நான் பார்த்ததில்லன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓ இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசை சொல்லவே இல்லையே திடீர்னு கேட்குறியா? இல்லை இதுதான், ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோ ரெஃபரன்ஸ் பார்க்கறது அன்னுடைய ஷோஸ்லேருந்து தான் நான் நிறைய ரெஃபரன்ஸ் பார்ப்பேன். இங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி, டிவியில் பண்ணிட்டு இருக்கும்போது சரி, புரிஞ்சிச்சுப்பா அதை பார்ப்பேன், இவனே ஷோ பண்ணும்போது நம்ம பண்ண முடியாதா அப்படி இவனுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸை வர வச்சுக்கிட்டு வெளில போய் ஷோ பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இன்டர்வியூ, ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ, நன்றி.
அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா.